நற்செய்தி தீமையாகும் நன்மைகள் நம்ம யாரும் பெரிய பெரிய பாவங்களையோ தவறுகளையோ அதாவது கொலையோ கொள்ளையோ செய்வதில்லை அப்படிப்பட்ட பாவங்களை செய்ய நாம் திட்டமிடுவதும் இல்லை இப்படிப்பட்ட பயங்கர பாவங்களில் நம்மை பிசாசானவன் வைக்க முடியாததால் அவன் தந்திரமான ஒரு வழியை கையாளுகிறான் அதில் ஒன்று தேவன் நன்மை என்று சொல்லுகிற காரியத்தில் நம்மை எல்லையை மீறச் செய்து பாபத்தில் விழ வைப்பதே நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனம் நன்மை என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எப்படி தீமையாக மாறக்கூடும் என்று ஒரு சில காரியங்களை பார்ப்போம் ஓய்வு தேவன் தந்த ஒரு கிருபை வாரத்தில் ஒரு நாள் நாம் ஓய்வெடுத்துக் கொள்ளும்படி தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் ஆனால் அந்த ஓய்வெடுத்தல் எல்லையை மீறும்போது அது சோம்பேறித்தனம் என்னும் பாவமாக மாறுகிறது நமது நாவின் ஆசையை நிறைவேற்ற அநேக வகையான பழங்களையும் காய்களையும் உணவு வகைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார் இவற்றை நாம் மகிழ்வோடு உண்ணலாம் ஆனால் அது எல்லையை மீறும்போது அது பெருந்தீன் என்னும் பாவமாக மாறுகிறது நம்மை நாம் கவனித்துக் கொள்வதிலும் நமக்குரியவற்றில் இருப்பதும் நல்லது ஆனால் நம்மை குறித்து மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கும்போது அது சுயநலம் என்னும் பாவமாக மாறுகிறது பிறரோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ள தகவல் தொடர்பு அவசியமானது எல்லோரோடும் நன்றாக பேச வேண்டும் பழக வேண்டும் ஆனால் அது எல்லையை மீறும்போது புரளி பேசும் பாவமாக மாறுகிறது ஆண்களும் பெண்களும் இணைந்து படிக்கும் வேலை பார்க்கும் நாட்களில் வாழ்கிறோம் ஒருவரோடொருவர் பேசுவதிலும் உதவுவதிலும் தவறில்லை ஆனால் அது எல்லையை மீறும்போது பஞ்சம் நெருப்பும் போல அந்த நட்பு இருவரையும் அழித்துவிடும் நாம் எதிர்ப்பாளரோடு பழகுவதில்லை என்று சொல்லி ஜாக்கிரதையாய் வாழலாம் ஆனால் ஒரே பாலின நண்பர்களுக்குள் நட்பு அதிகமாகும் போது ஓரின சேர்க்கை எண்ணம் விகற்பம் எழக்கூடும் அழகான எதின் தோட்டத்தில் பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்ததை நாம் மறந்துவிடக்கூடாது நினைத்து நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் தீமையை நோக்கி சென்று விடாதபடி எல்லைகளை கவனமாக காத்துக்கொள்வோம் எந்த காரியத்திலும் நாம் எல்லை மீறாதபடி எல்லைக்குள் அடங்கி இருக்க கற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமையாகாதபடி எல்லாவற்றிலும் சமநிலையான சிந்தனையையும் தெளிவையும் பெற்று வாழ்வோம் நன்மையான காரியங்கள் தீமையாகாதபடி எல்லாவற்றையும் எல்லைக்குள் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம் ஆமேன் ஜெபம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே எந்த காரியத்திலும் நாங்கள் எல்லையை மீறி செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாய் எங்களை காத்து கொள்ள கிருபை செய்யும் எந்த காரியமும் எல்லையை மீறும்போது பாவம் என்று உணர்ந்து அதை தவிர்த்து வாழ கிருபை செய்யும் ஞானத்தை தாரும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்